குறை ஒன்றும் இல்லை. Thank you sir, thank you. ஐஸ்வர்யா, நான் கொஞ்சம் டிஃபர் பண்றேன் ஒபினியன்ல. ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய். ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க? அழகு இல்ல. ஆ? அழகு இல்ல. பிரசன்னா சார். ஐஸ்வர்யா, ஆர் யூ ஷூர் நீங்க பிரசன்னா சாரோட டீம்ல தான் இருக்க போறீங்க? Of course. Okay, all the best. சதிகாரா. குறை ஒன்றும் இல்லை. Thank you sir, thank you. அருமை அருமை அருமை. ஐயா சொல்லி கொடுத்தத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கத்துக்கிட்டு பாடி இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆமா. அவளாவே பாடிருக்கா. ஒரு சில இடங்கள் ரெண்டு 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 இடம் தான், மற்றபடி ரொம்ப நல்லா பாடுற பொண்ணு தான். அவ்வளவே நல்ல டேலண்டா பாடுறா. அதுதான் அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். கிரேட், நல்லா பண்ணீங்க. தேங்க் யூ சார். பிரியா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். இப்போ வந்து சிரிச்ச முகத்தோட டென்ஷன் ஆகாம உங்களால முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. நீங்களே கோரஸ் பாடிட்டு நீங்களே இந்த சோலோ சாங்கா இருந்தா கூட அந்த சாங்கை எடுத்து ட்ரை பண்ணீங்கல்ல. தேங்க் யூ மேம், தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஷீலகா மேம், நீங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யா, நான் கொஞ்சம் டிஃபர் பண்ணுறேன் ஒப்பீனியனில். எனக்காக நீங்கள் வித்தவுட் மியூசிக் மட்டும் கொஞ்சம் பல்லவி ஒரு ஃபியூ லைன்ஸ். நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை ஊஞ்சலே நாணங்களின் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. பிரெத் எடுக்கிற நேரத்தில் தெர் இஸ் அ சவுண்ட் கம்மிங் அலாங் வித் த பிரெத். அது வந்து தெரியல உங்களுக்கு, வீசிங் அந்த மாதிரி தானே இருக்கா? இருக்கா? ஓகே. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டார்டிங்காக இருந்தது காதுக்கு. ஓகே, ஜஸ்ட் ஃபிக்ஸ் தட். தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம். பிரசன்னா சார், எலிமினேட் பண்ணிக்கிறீங்களா சார்? தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் மை டீம். எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா, இவங்க அவங்க சொல்லிட்டாங்க பாட்டு பாடினதை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன பிடிச்சதுன்னா, அந்த கடைசி நேரத்தில் அந்த மெயில் சிங்கர் இங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் கோரஸ் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க சிங்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கும் ஐடியா இல்லாமல் வந்து நின்று சரி சொல்லி கொடுத்து இதெல்லாம் தான் இப்படி தான் சொல்லி கொடுத்து அவங்களும் பாவம் அவசர அவசரமாக கற்றுக்கிட்டு அதையும் தாண்டி அவங்க பாடலைனாலும் பரவாயில்ல நானே இதை மேனேஜ் பண்ணிக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸோடு சேர்ந்து அவங்களையும் பாட வச்சு அப்புறம் தனியாகவும் பாடி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல இவ்வளோ வேலையை சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி பாடி ஃபைனலாக முடித்தது சூப்பரான விஷயம். நம்ம டீமுக்கு அப்படி இருக்கும், அதுதான் பெரிய விஷயம்.